திரு சீமான் வேலை வச்சுட்டு தான் நின்னாரு. அதையதான் பாஜக எடுத்திருக்கு. இந்த வேல் யாத்திரை தாமரையை மலர வைக்க பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வெல்ல வைக்க உதவும் என்கிறார். கருப்பர் கூட்டத்தை முருகனை இழிப்படுத்தல, பாரதிய ஜனதா கட்சி முருகனை வழிபடுத்தாதான் முருகனுக்கு இழிவு. முழுக்க முழுக்க இது கலவரத்தை தூண்டுவதற்காக திட்டமிட்டு டிசம்பர் 6ஆம் தேதி இந்த யாத்திரையை நாங்கள் முடிக்கிறோம் என்று சொல்வது, டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம், ஒட்டுமொத்தமான இஸ்லாமிய மக்கள் ரணமாக இருக்கிற தினம், 10 பைசா முறுக்கு பள்ளிவாசல் நொறுக்கு துலுக்கனை வெட்டு துலுக்கட்சியை கெட்டு என்கிற கோஷம் இங்க முத்துப்பட்டினத்துல வந்து கருப்பு முருகானந்தம் என்ற பிஜேபி தலைவர் வளர்ந்து காரணமே முத்துப்பட்டை கலவரம் தான். முத்துப்பட்டின கலவரத்தை உருவாக்கி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல கலவரத்தை உருவாக்கி தான் வளர்ந்தாங்க. தமிழ் முருகன் கோயிலில் தமிழ் தான் ஒழிக்க வேண்டும் என்று முருகன் பேசுவாரா? பிஜேபி முருகன் பேசுவாரா? எங்கள் ஆசாரிகள் தான் இனி பூஜை பண்ண வேண்டும் என்று பிஜேபி முருகன் பேசுவாரா? பேசலாம், நான் பிஜேபி வர்றேங்க. இப்படி பேசட்டும். பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எத்தனையோ பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பொறுப்பை கொடுக்காம தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் சொல்லல, மோடியின் திட்டங்கள் மூலமா நலத்திட்டங்களை செய்ய போறோம், மோடியின் திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க போறோம்ன்றாங்க, அதையெல்லாம் பேச போறோம்ன்றாங்க. ஆனா இவங்களுடைய இதுல வெற்றிவேல் வீரவேல் முழக்கம் ஒழிக்காது, 10 பைசா முறுக்கு பள்ளிவாசல் முறுக்குங்கிற முழக்கம் தான். பாஜக தமிழ்நாட்டை வளர்றதுல வந்து செவ்வாய் கிரகத்துல போயிட்டு தண்ணி இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஒட்டுமொத்த இந்துக்களின் ரெப்ரஸன்டேட்டிவ் என்று பாரதிய ஜனதா கட்சி எப்படி கிளைம் பண்ணுது? நானும் இந்து தான், அரியலூர்ல தங்கை நந்தினியை கற்பழித்து கொடூரமாக கொலை செய்து பாரதிய ஜனதா கட்சியுடைய நகர செயலர் தான். குரங்கணி தீபத்துல 42 பேர் கறி கொண்டிருக்கும் போது ஓபிஎஸ் உடைய அண்ணமகன் கல்யாணத்துக்கு ஹெலிகாப்டர் அனுப்பிட்டு அங்க ஹெலிகாப்டர் அனுப்பாம இருந்தீங்க. 42 பேர் கறிக்கு செத்து போயிட்டா நிர்மலா சீதாராமன் கேட்டா தமிழ்நாடு அரசு அடிக்கணும். முருகனுடைய சக்தியால் இவருடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அட்டுழியங்களுடைய அடக்கம் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் திரு சாட்டை துரைமுருகன் நம்முடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு சாட்டை துரைமுருகன். வணக்கம். வணக்கம் திரு துரைமுருகன். அதாவது பாஜக வந்து இன்னைக்கு வேல் யாத்திரையை தொடங்கியிருக்காங்க. அந்த வேல் யாத்திரைக்கு வந்து தமிழக அரசு வந்து தடை விதித்திருக்காங்க. அதாவது கொரோனா காலத்துல 2வது அலை 3வது அலையெல்லாம் வர சமயத்துல நீங்க வந்து கூட்டம் கூடனா அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை எங்களால பண்ண முடியாதுன்னு அரசாங்கத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த வேல் யாத்திரையை நீங்க கூட எதிர்த்து இருக்கீங்க. நீங்க பேசியிருந்த தமிழ்நாட்டை ஒரு கலவரத்தை உண்டாக்க பாக்குறாங்கன்னு வேலையும் முருகனையும் நீங்க கூட கையில எடுத்தீங்க. உங்களுடைய முப்பாட்டம் தானே அப்படின்னு தானே சொன்னீங்க. நீங்க திரு சீமான் வேலை வச்சுட்டு தான் நின்னாரு, அதையதான் பாஜக எடுத்திருக்கு. நீங்க அப்படி பார்த்தா ஆதரிக்கலன்னா கூட உங்களுக்கு அவங்க நேர் எதிரானவர்கள்லாம் கூட அமைதியா நின்றுட்டு வேடிக்கையாவது பாக்கணும்ல? என்ன காரணத்திற்காக ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. நாம் தமிழ் கட்சி வந்து திருமுருக பெருவிழா என்று நடத்துவது, நாம் தமிழ் கட்சி வந்து முப்பாட்டன் முருகன் என்று கொண்டாடுவது அரசியலுக்காக அல்ல. பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு. அந்த அடிப்படையில வந்து தமிழர்களுடைய மெய்யிலை தமிழருடைய இறையிலை மீட்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் நாம வந்து முருகனை மட்டுமல்ல எங்களுடைய மாயோன் என்று கண்ணன் பெருவிழா நடத்தினோம். அதே போல ராவண பெருவிழா நடத்துவதாக திட்டமிட்டு இருக்கிறோம். திருமுருக பெருவிழா அந்த அடிப்படையில் நடத்துறோம். முருகனை மட்டுமல்ல முருகன் கண்ணன் கொற்றவை நம்முடைய ராவண பெருந்தகை என்று எல்லோருமே நாங்கள் கொண்டாடுகிறோம். வள்ளுவரை வள்ளலாரை முத்துராமலிங்க தேவரை காமராஜரை ஜீவானந்தத்தை சிங்காரவேலரை எல்லோருமே அந்த வரிசையை நாங்க பார்க்கிறோம். எல்லோருமே தமிழுக்காக தமிழர்களுக்காக தமிழ் இனத்திற்காக உழைத்து மறைந்தவர்கள். அதே போல முருகன் என்ற ஒருவன் வந்து ஒரு கடவுள் மட்டுமல்ல, அவன் தமிழ் இனத்தில் பிறந்தவன், தமிழுடைய குறிஞ்சி நிலத்தை ஆண்டவன், குறிஞ்சி நிலத்தில் ஆண்டதால் அவன் ஆண்டவன் என்று அழைக்கப்படுறான். அந்த அடிப்படையில நம்ம வந்து முன்னோன் என்ற அடிப்படையில நம்ம வந்து கொண்டாடுறோம். அதனாலதான் வையத்துள் வாழ்வாங்க வாழ்வோர் வானூரில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று வள்ளுவர் சொல்றாங்க. நேற்று வரைக்கும் பெரியப்பா இறந்து போய்விட்டால் தெய்வம், அதே போலதான் அந்த அடிப்படையில தான் முருகனை வந்து ஒப்பாட்டன் என்று பார்க்கிறோம். ஆதித்தமிழன் ஆண்டவனானால் மீதித்தமிழன் அடிமையானான் என்று பாவிஜி பாடல் இருந்தாங்க. அந்த அடிப்படையில வந்து ஆதித்தமிழன் ஆண்டவன் என்ற அடிப்படையில கொண்டாடுறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி முருகனை கையில் எடுப்பது முருகனை முப்பாட்டன் என்றோ முருகன் தமிழ் கடவுள் என்றோ என்பதற்காக மட்டுமல்ல. மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் முருகன் அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் வந்து ரத யாத்திரை அத்வானியின் ரத யாத்திரை எப்படி வெற்றி பெற்றுச்சோ, மோடியுடைய விசான் யாத்திரா எப்படி வந்து 2014 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு வெற்றியை கொடுத்ததோ, அதே போல இந்த வேல் யாத்திரை
தாமரையை மலர வைக்க பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வெல்ல வைக்க உதவும் என்கிறார். அவரே ஒப்புதல் வாக்குமூலமாக சொல்கிறார், இந்த வேல் யாத்திரை முழுக்க முழுக்க அரசியலுக்காக என்று. ஆமாம், நாங்கள் அரசியல் செய்கிறோம் என்று பேசுகிறார். அப்படி என்றால் முருகனை நீங்க எதற்கு கையில் எடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? உங்களுடைய கடவுளாக, உங்களுடைய வழிகாட்டியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டது ராமரை. ராமரை மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி தூக்கி பிடித்தது. ராமர் கோயில் கட்டுவதுதான் தங்களுடைய நோக்கமாக கொண்டிருந்தது. ராமரை பிடித்த நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வருவதற்கு ராமரை தூக்கி போட்டுட்டு வர்றீங்க. இதுவரைக்கும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி விநாயகர் சதுர்த்தி மூலமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியை, இந்து முன்னணியை, விஸ்வ இந்து பரிஷத்தை, ஏபிவிபியை தமிழ்நாட்டில் வளர்த்தீர்கள். இந்து இந்த இந்து மகா சபையை எல்லாவற்றையும் வளர்த்தீர்கள். இன்னைக்கு விநாயகரையும் தூக்கி போட்டீங்க. உங்களுடைய அரசியலுக்காக நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை உள்ள கொண்டு வரணும். தாமரையை மலர வைக்கிறதுக்காக ராமரை தூக்கி தூர போட்டு விட்டு, விநாயகரை தூக்கி தூர போட்டு விட்டு இன்னைக்கு முருகனை கையில் எடுக்கிறீங்க. ராமரையும் விநாயகரையும் அவங்க தூக்கி போடல, முருகனை இழிவுபடுத்திட்டாங்க, முருகனை அசிங்கப்படுத்திட்டாங்க கருப்பர் கூட்டம். அதற்காக அதை புனிதப்படுத்தவும், மக்கள்கிட்டே கொண்டு போய் சேர்க்கவும், இந்துக்களுக்கு எதிராக இங்க செயல்படக்கூடியவர்களை வந்து அவங்களுடைய முகத்திரையை கிழிக்கணும்னு இன்னைக்கு கூட அவங்களுடைய பொதுச் செயலாளர் ஸ்ரீ ரவி சொல்றாரு. கருப்பர் கூட்டத்தை முருகனை இழிவுபடுத்தல, பாரதிய ஜனதா கட்சி முருகனை வழிபடுத்தாதான் முருகனுக்கு இழிவு. முழுக்க முழுக்க இது கலவரத்தை தூண்டுவதற்காக திட்டமிட்டு டிசம்பர் 6ஆம் தேதி இந்த யாத்திரையை நாங்கள் முடிக்கிறோம் என்று சொல்வது, டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம், ஒட்டுமொத்தமான இஸ்லாமிய மக்கள் ரணமாக இருக்கிற தினம், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம், அந்த தினத்தில் நாங்கள் முடிக்கிறோம் என்று சொல்வது முழுக்க முழுக்க இது ஒரு கலவரத்தை தூண்டதான். தமிழ்நாடு முழுக்க என்னைக்கெல்லாம் இவர்கள் யாத்திரை போனார்களோ, என்னைக்கெல்லாம் இவர்கள் ஊர்வலம் போலாம், அன்றைக்கெல்லாம் கலவரம் நடந்திருக்கு. இது வரலாறு. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை எடுத்து பார்த்தா பிஜேபி நடத்திய எல்லா விநாயகர் ஊர்வலங்களையும் 10 பைசா முறுக்கு, பள்ளிவாசல் நொறுக்கு, துலுக்கனை வெட்டு, துலுக்கட்சியை கெட்டு என்கிற கோஷம் ஒழிக்கப்பட்டுக்கிறது. நான் வெளிப்படையா சொல்றேன், ஒழிக்கப்பட்டு நான் என் காதுகளை நான் கேட்டிருக்கிறேன். செங்கோட்டை, என் ஊர் செங்கோட்டை பக்கத்துல தான், செங்கோட்டையில என்னுடைய சொந்தக்கார வாழ்றான், என்னுடைய உறவினர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி முழக்கத்தை போட்டு 2018 விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல செங்கோட்டையில கலவரத்தை ஏற்படுத்தி இஸ்லாமிய பெருமக்களுடைய கடைகளை அடித்து உடைத்தார்கள். இங்க முத்துப்பட்டினத்துல வந்து கருப்பு முருகானந்தம் என்ற பிஜேபி தலைவர் வளர்ந்துக்காரமே முத்துப்பட்டை கலவரம் தான். முத்துப்பட்டின கலவரத்தை உருவாக்கி, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல கலவரத்தை உருவாக்கி தான் வளர்ந்தாங்க. 1992 தொடர்ச்சியாக இவர்கள் கலவரத்தின் மூலமாக வளர்ந்தவர்கள், கலவரத்துக்கு பிறந்தவர்கள் இவர்கள். டெல்லியில இந்த சிஏஏ கூட்டத்துல கலவரத்தை ஏற்படுத்தி இஸ்லாமியர் போல வேடமிட்டு உள்ளே புகுந்து பள்ளிவாசல்ல நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தி எத்தனையோ பேரை அடிச்சு கொடுத்து பேக்கரியை எரிச்சு எவ்வளவு கலவரம். பிஜேபி அதாவது வேலையும் புனிதப்படுத்தணும், முருகனையும் வந்து புனிதப்படுத்தணும்னு சொல்லிதான் இந்த யாத்திரையை கொண்டு போறாங்கன்னு சொன்னாங்க. முருகனுடைய அறுபடை வீடுகளுக்கு அந்த பயணம் போகுது. அப்படியா? சரி சரி, வேலை புனிதப்படுத்துங்கள், முருகனை புனிதப்படுத்துங்கள். தமிழ் முருகன் கோயிலில் தமிழ் தான் ஒழிக்க வேண்டும் என்று முருகன் பேசுவாரா? பிஜேபி முருகன் பேசுவாரா? அனைத்து சாதியும் அர்ச்சகராக வேண்டும் என்று பேசுவாரா? முருகன் முப்பாட்டன், அவன் கோயிலே சமஸ்கிருதம் ஒழிக்க கூடாது, இனிமேல் சமஸ்கிருத மந்திரங்களை ஒழிக்கிற பிராமணர்கள் இருக்கக்கூடாது, முருகனுடைய ஆதி மந்திரத்தை ஒழித்துக் கொண்டிருந்த தேவாரம் திருவாசகம் பாடிய திருமுருகாட்டு படை பாடிய எங்கள் தேவேந்திர குல வெள்ளாளர்கள், எங்கள் சைவ பிள்ளைமார்கள், எங்கள் பண்டாரங்கள், எங்கள் ஆசாரிகள் தான் இனி பூஜை பண்ண வேண்டும் என்று பிஜேபி முருகன் பேசுவாரா? பேசலாம், நான் பிஜேபியில வர்றேங்க. இப்படி பேசட்டும், நான் முருகனுக்கு வேல் யாத்திரைக்கு நான் வர்றேன், பேச சொல்லுங்க. இல்ல, ஒரு ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் தான் இன்னைக்கு முருகன் அவர்கள். நீங்க வந்து அங்க இருந்து அவருக்கு அந்த அடிப்படையில் சீட்டு கொடுக்கல. பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எத்தனையோ பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த பொறுப்பை கொடுக்காம தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நான் சொல்லல, விபி துரைசாமி சொல்றாரு, முருகனுக்கு சீட்டு கொடுத்தது முருகனை தலைவராக்க மாட்டது, அவர் தெலுங்கர் என்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க. நீங்க மறுக்கிறீங்களா? அத தெலுங்கர் என்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டது. தெலுங்கர்களுக்கு பாதுகாப்பான ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று வெளிப்படையாக பிபி துரைசாமியே பேசியிருக்கிறார். அவங்க தமிழர், அவர் வந்து தலி, அவர் வந்து பட்டியலின சமூக மக்கள், தலித் சமூகத்தை சார்ந்த என்பதற்காக கொடுக்கப்படல, அது உண்மை அல்ல. இல்ல, தெலுங்கர்களுக்கான ஒரு ஒரு நாள்ல அவங்க வந்து அதை பத்தி அவங்க பேசணும்ல, அந்த வரலாறு சொல்லும் போது அதை குறிப்பிடுறாரு. நீங்க அவரே வெளிப்படையா? அவர் தானே சொல்றாரு, நான் சொல்லலையே. நாங்க சொன்னா தப்பு. நீங்க வந்து இனவாதம் பேசுறீங்க, இன்னும் தூய்மைவாதம் பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்க, ஒப்புதல் வாக்குமூலம் ஒத்துக்கிறாங்க, அதனாலதான் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, அந்த வேல் யாத்திரையை அவங்க பயணம் கொண்டு போறதுனால அது வந்து நீங்களே ஒரு 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 விளம்பரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறீங்கல்ல பாஜகவுக்கு. அவங்க அதை வந்து இயல்பா ஒரு 10 நாள் அடுத்த ஒரு மாதம் அவங்க வந்து முடிச்சுட்டு அவங்க வரப்போறாங்க, அது கலவரம் நடக்கும்ன்றீங்க. கலவரம் பாஜக நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய எல்லா வரலாற்று பின்னணியும் எடுத்து பார்த்தா, ஒரு சாதாரண சசிகுமார் என்பவர் வந்து கள்ளக்காதல் விவகாரத்தில் கொல்லப்படுகிறார். உலகத்துக்கே தெரியும், அவருக்கும் தனிப்பட்ட ஒரு பிரச்சனையில, குடும்ப பிரச்சனையில் அவர் வெட்டி கொல்லப்படுறாரு. இஸ்லாமியர்கள் தான் அவரை கொண்டு விட்டார்னு சொல்லி கடைகளை அடிச்சு நோக்கி கோயம்புத்தூரையே ரணகலப்படுத்தினாங்க. 2016 குறி வச்சு அடிச்சு செல்வபுரத்துல
குறி வச்சு அடிச்சு உடைச்சாங்க. ஒரு மரணத்திற்கு 2020 ஜனவரி மாதம் திருச்சியில விஜயராகவ் என்பவர் வந்து தனிப்பட்ட அதே போல ஒரு பெண் பிரச்சனை அதுல கொலை செய்யப்படுறாரு. அதற்கு இஸ்லாமியர்கள் தான் கொன்று விட்டார்கள் என்று திருச்சி மாநகரத்தையே புரட்டி போட்டாங்க. ஆனா கலவரம் நடக்கல. நல்லவேளை திருச்சி கமிஷனர் அமல்ராஜ் அவர்கள் தடுத்ததை வந்து நிறுத்தினாங்க. இப்படி அவங்க எந்த ஊர்வலம் நடந்து போனாலும் அவங்க 100 பேர் 200 பேர் சேர்ந்து விட்டாலே கடைகளை உடைப்பது, திருடுவது, ஆபாச சொற்களை பேசுவது, பெண்களை அசிங்கமாக பேசுவது, இஸ்லாமியர்களை பிற மதத்தை கிறிஸ்துவ மதத்தை வேத திரு இந்த தேவாலயங்களை பள்ளிவாசலை குறிவச்சு பேசுவது வழக்கம். ஒவ்வொரு போற பயணத்துல வந்து குறிப்பிட்ட ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒரு 5 நிமிடம் தான் பேச போறாங்களாம், அவ்வளவுதான்றாங்க. ஊர்வலம் யாத்திரையும் நடந்துட்டு இருக்க போது அதே போல மோடியின் திட்டங்கள் மூலமா நலத்திட்டங்களை செய்ய போறோம், மோடியின் திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க போறோம்ன்றாங்க, அதையெல்லாம் பேச போறோம்ன்றாங்க. இப்ப என்ன முருகனுக்கு யாத்திரை போறாங்களா இல்ல மோடியுடைய திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்களா? முருகனுக்கு யாத்திரை போறோம்னா வெற்றிவேல் வீரவேல் என்ற முழக்கம் மட்டும் தான் ஒழிக்கணும். ஆனா இவங்களுடைய இதுல வெற்றிவேல் வீரவேல் முழக்கம் ஒழிக்காது, 10 பைசா முறுக்கு பள்ளிவாசல் முறுக்கு என்கிற முழக்கம் தான் ஒழிக்கும் என்று நான் சொல்றேன். அதனாலதான் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியே கலவரம் நடக்கும் என்று காரணத்தை வைத்துக் கொண்டுதான் ஊரடங்கு என்று சும்மா சொல்றாங்க. இந்த ஊரடங்குலாம் இப்ப இல்ல, எல்லாரும் சாதாரணமா ஸ்ரீநகர்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல, எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 வந்தா கூட மக்கள் சாதாரணமா ஆயிட்டாங்க, அது காரணம் இல்ல. கலவரம் நடக்கும் என்று தமிழ்நாடு உளவுத்துறை தகவல் கொடுத்திருக்கிறது, மத்திய உளவுத்துறையும் தகவல் கொடுத்திருக்கோம். கண்டிப்பாக வந்து கலவரம் நடக்கும், இது பெரிய சர்ச்சையாக மாறும் என்றுதான் கூட்டணி கட்சி மிக இணக்கமாக இருந்தவர்களே அதிமுக அரசியல் தடுக்கிறது. எங்க உண்மையிலே வினோதமா இருந்துச்சு. உண்மையிலே அதிமுக பாஜக தரப்பு சொல்லுது, பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது, இந்த யாத்திரை போய் வந்த பிறகு தாமரை இங்க தமிழ்நாட்டுல மலர்ந்து விடும், பெரிய கன்சாலிடேட் ஆயிடும், மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க அப்படின்னு பயத்தினாலதான் இவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்கன்றாங்க. சிரிச்சிட்டு சிரிச்சிட்டு கடந்து போயிட வேண்டியதான், வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. தாமரை பாபா பாஜக தமிழ்நாட்டை வளர்ந்ததுலாம் வந்து செவ்வாய் கிரகத்துல போயிட்டு தண்ணி இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்குது. இல்ல, பாஜகவின் வளர்ச்சி அதனுடைய பயணம் தினந்தோறும் அவங்க ஒரு தலைப்புச் செய்தியா வந்துட்டு இருக்கிறது, அதை தடுக்கப்படணும். இன்னொன்னு, ஒரு விளம்பரத்தை ஒரு பப்ளிசிட்டியோ தெரிந்தோ தெரியாமலோ எதிர்கட்சிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களா நீங்க எல்லாம்? மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி எதிர்க்க வேண்டியது இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய கடமை. அது திராவிட முன்னேற்றங்களும் அந்த வேலையை செய்கிறது. மத்திய பாஜக தமிழ்நாடு பாஜகவா அந்த மத்தியில் பாஜக இருக்கிறது என்கிற ஒரு தினாவட்டில் திமிரில் தான் இவங்க வந்து இங்க இவ்வளவு ஆட்டத்தை போடுறாங்க. தொடர்ச்சியான எல்லா தலைவர்களையும் அவதூறான கருத்துக்களை பேசுவது, எல்லோரையும் பற்றிய காணொலியை வந்து நறுக்கி போட்டு அதை வந்து தவறாக பரப்புவது. இப்ப திருமாவளவன் பேசியது செப்டம்பர் மாதம், அதை பரப்புவது அக்டோபர் மாதம். இதே போலதான் அண்ணன் சீமானுடைய பேச்சுக்களை எடுத்து எடுத்து போட்டு கட் பண்ணி பரப்புறது, எல்லா தலைவர்களையும் இழிவாக பேசுவது, எல்லாரையும் எல்லா ஆளுமைகளையும் அசிங்கப்படுத்துவது. அப்படி பேசுற போது அவங்களை எதிர்த்து பேச வேண்டியது கடமை. பாரதிய ஜனதா கட்சி 2013ல இருந்து 2013க்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி இருந்ததே தெரியாது. ஆட்சியில வருகிற போதுதான் அவங்க ஆக்டிவ் ஆவாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க மக்கள் களத்துல, இன்னைக்கு வேல் யாத்திரை போய் மக்களுக்கு சேரும் சொல்றீங்கல்ல, மக்கள் களத்துக்கு மக்களுக்காக நீங்க நடத்திய ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஓபிசி இடஒதுக்கீட்டுல நீங்கள் இந்து சாதி இந்து சாதி இந்துன்னு பேசுறாரு. அந்த அதே இந்து சாதி தான் தேவர், நாடார், பிள்ளைமார், செட்டியார், வன்னியர், முதலியார், கவுண்டர், இவங்களுக்கான இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ சீட்ல. அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலையே, ஒரு ஆர்ப்பாட்டம் கூட பண்ணலையே. தமிழ்நாட்டுடைய அத்தியாவசிய பிரச்சனைக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி நடத்திய ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு கண்டனம், ஒரு பேரணி, ஒரு யாத்திரை. இதிலே வெளிப்படையா கிற முருகன் கோயில் 6 படி வீட்டுல எவ்வளவோ சீரமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதையெல்லாம் இந்த ஒரு அதை ஒரு முழக்கமாக வைத்து குறைந்தபட்சம் தமிழில் நாங்கள் வழிபாடு நடத்துவோம் என்ற குறைந்தபட்ச முழக்கத்தை வைத்தாது யாத்திரை போவாங்களா? போக மாட்டாங்க. அப்படின்னா இவங்க முழுக்க முழுக்க இந்த யாத்திரை இவருடைய அரசியலுக்காக தாமரைய மலர் வைக்க. முருகன் உண்மையிலே, நான் முருகனை வழிபடக்கூடியவன், என் குடும்பமே முருகன் தான், எனக்கு குலதெய்வம் எங்க முதல் குழந்தை பேர் தான் முருகன் கோயில் தான் முட்டப்படுவான். அதனாலதான் எனக்கு துறை முருகனே பேர் வச்சாங்க, திருச்செந்தூர் முருகன் பேர. நான் சொல்றேன், முருகனுக்கு சக்தி இருந்தால் கண்டிப்பாக அவனே விரட்டி அடிப்பான் இவங்களை. தமிழ்நாடு அரசு விரட்டி அடிக்கணும். முருகனுடைய சக்தியால் இவருடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அட்டுழியங்களுடைய அடக்குமுறைகள் ஒழியும். இந்துக்களின் பாதுகாவலராக இன்னைக்கு வந்து தன்னை வந்து பாஜக காட்டிட்டு இருக்கு. அதற்கு நிகரானதுதான் ஏறக்குறைய அதிமுகவும் அப்படின்னு திரு ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் இந்துக்களின் பாதுகாவலர் கிடையாது. யார் சொன்னது? பாரதிய ஜனதா கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சியில இருப்பவனுக்கான பாதுகாப்பான கட்சியா இருக்கலாம். ஒட்டுமொத்த இந்துக்களின் ரெப்ரஸன்டேட்டிவ் என்று பாரதிய ஜனதா கட்சி எப்படி கிளைம் பண்ணுது? நானும் இந்து தான், எனக்கு அது பாதுகாப்பான கட்சியா? இந்த இன்னைக்கு வந்து ஹத்ராஸ்ல வந்து இறந்து போன அந்த தாழ்த்தப்பட்ட தலித் சிறுமி, 18 வயது குழந்தை தங்கச்சி, அவளும் வந்து இந்து தானே, அவளுக்கு பாதுகாப்பான கட்சியா பாரதிய ஜனதா கட்சி? பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்ட பெண்கள் எல்லோரும் இந்து பெண்கள் தான், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததா இல்ல அவங்களுக்கு ஆதரவா நின்றதா?
அரியலூர்ல தங்கை நந்தினியை கற்பழித்து கொடூரமாக கொலை செய்து பாரதிய ஜனதா கட்சியுடைய நகர செயலர் தான் அவருக்கு ஆதரவாக நின்றதா? தமிழ்நாட்டுல ஒக்கி புயல இறந்து போன மீனவர்களை பாதி பேர் இந்துக்கள் தான், அவங்களுக்கு பாதுகாப்பாக பிஜேபி நின்னதா? இந்த புள்ளியிலதான், இந்த புள்ளியிலதான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அதாவது பதவியை துறந்து விட்டு பாஜகவில் இணைந்திருக்காரு. பாஜகவின் துணைத் தலைவர் திரு அண்ணாமலை சொல்றாரு, எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்க தான் காரணம்னா எப்படி அது? ஒரு ரோட்ல பள்ளம் விழுந்தா கூட அதுக்கு நாங்க தான் காரணம், பாஜக காரணம்னு சொல்றீங்களே அப்படின்றாரு அவர். லோட்ல பல்ல விழுந்துக்கு பாரதிய ஜனதா கட்சி காரணம் இல்ல, ரோட்டை போட்டது பாரதிய ஜனதா கட்சி தானே. அப்ப பல்ல விழுந்த நீ தான் பொறுப்பு, நீ தான் ரோட்டை போட்டிருக்கிற. நாட்டை கட்டமைக்கிறோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுகிறோம், மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்றீங்க. இந்துக்களுடைய பாதுகாவல அகண்ட பாரதத்தை உருவாக்க போகிறோம் என்று நீங்க தான் பேசுறீங்க. சௌகிதார்னு சொல்றீங்க, பாதுகாவலர் என்று சொல்கிற நீங்கள் உங்கள் பாதுகாப்பிலே ஒரு பொருள் திருடப்பட்டாலோ, ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டாலோ, நாட்டுக்கு ஏதாவது பங்கம் அளிந்தாலோ, சீன இலையிலே லடாக்கை அவன் பறித்து கொண்டு போனாலோ சௌகிதாருக்கு தானே பொறுப்பு. சௌகிதார் அண்ணாமலை சார் இதுக்கு பதில் சொல்லுங்க. குரங்கணி தீபத்துல 42 பேர் கறி கொண்டிருக்கும் போது ஓபிஎஸ் உடைய அண்ணமகன் கல்யாணத்துக்கு ஹெலிகாப்டர் அனுப்பிட்டு அங்க ஹெலிகாப்டர் அனுப்பாம இருந்தீங்க. 42 பேர் கறிக்கு செத்து போயிட்டா நிர்மலா சீதாராமன் கேட்டா இரவு 8 மணிக்கு மேல ஹெலிகாப்டர் கண்ணு தெரியாதுன்னு சொன்னீங்களே, அப்ப எப்படி இரவு 8 மணிக்கு காஷ்மீர்ல போய் குண்டு போட்டு வந்தீங்க? இந்த கேள்விக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் சௌகிதார் பதில் சொல்லுவாரா? மீனவர்கள் இந்த 2014 2020 வரை எத்தனையோ மீனுடைய படகுகள் வலைகள் நொறுக்கப்பட்டு மீனவர்கள் அடித்து வெட்டப்படுறாங்க. இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு ஐபிஎல் வந்து இலங்கை ஐபிஎல் போட்டியில் ஏதோ பிரச்சனைக்காக வந்து இலங்கை சிங்கள கடற்படை வந்து இங்க ஃபயர் பண்றான், சுடுறான், அடிச்சு விரட்டுறான். இதுக்கு வந்து இந்திய கடற்படை பொறுப்பேற்கணும், இந்தியாவை ஆளுகிற பிஜேபி தான் பொறுப்பேற்கணும். நிகழ்கால பிஜேபியில வந்து ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஆபீசர் எல்லாம் திரு அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் இணைந்திருக்கிறதே, நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டெல்லாம் மாறணும். அதே போல எங்களை போன்றவர்களும் இங்க இருக்கோம், நாங்க மாத்தி காட்டுவோம், நிறைய விஷயங்களை எங்க மேல குறையே வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அவர் ஆதங்கப்படுறாரு. அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் சொல்றாரு. அண்ணாமலை அவர்களுக்கு, அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு படித்த ஒரு பண்பட்ட மனிதராக அவர் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம அவர் வேலையை விட்டு வந்தபோது நினைத்தோம். அவர் என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தாரோ அப்படி எல்லாம் அன்னைக்கு அவர் ஐபிஎஸ் எல்லாம் கிடையாது, அவர் வெறும் அண்ணாமலை, அவ்வளவுதான். அண்ணாமலை பிஜேபி என்று சொல்லுங்க, அண்ணாமலை ஐபிஎஸ் தான் சொல்லி நம்ம ஐபிஎஸ் பதவியை கேவலப்படுத்த கூடாது. அது சைலேந்திர பாபா போன்ற நேர்மையான அதிகாரிகள் இருக்கிற பொறுப்பு அது. அவர் ஒரு முன்னாள் ஒரு ஓய்வு பெற்ற ஒரு பதவி இழந்த ஒரு முன்னாள் மாவட்ட ஒரு ஆணையர் அப்படின்னு சொல்லலாம். அவர் தகுதி தன்னுடைய தகுதியை இழந்து விட்டார். ஒரு சேரக்கூடாத இடம் சேர்ந்து செஞ்சோட்டு கடந்திருக்க, சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தா இடங்கிற மாதிரி வஞ்சத்துல விழுந்துட்டாரு. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை போனதுக்காகவே ஏதாவது பேசி ஆகணும் என்று கட்டாயத்தை பேச போறாரு. அவருடைய பேச்சுகள் எல்லாம் இன்னைக்கு நகைச்சுவையாக உலாவப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களை சிரிக்க வைக்க அவர் பயன்பட்டு கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான், அவர் ஒரு படித்தவர், ஒரு தமிழர், ஒரு இளைஞர் என்று நாங்கள் தான் அவரை உண்மையிலே அவர் வேலையை விட்டு வந்தபோதுனால ஒரு ஒரு நேசத்தோடு பார்த்தேன். பக்கத்து ஊருக்கு கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், நேசத்தோடு பார்த்தேன். இன்னைக்கு அவர் தன்னுடைய தகுதியை அவர் இழந்து விட்டார். இறுதியா ஒரே ஒரு கேள்வி, இந்த பாஜகவின் இந்த வேல் யாத்திரை நீங்க வந்து இது வந்து ஓட்டு அரசியலுக்காக தான் பயணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க முருகனை முப்பாட்டன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்க முருகனையும் வேலையும் எப்ப கொண்டாட போறீங்க? அவங்க கேட்கக்கூடியது வந்து இந்த கருப்பர் கூட்டம் இஷ்யூ நடந்த போது கூட திரு சீமானுடைய கருத்து எங்கப்பா பேசல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே அவர் பேசினாரு, அதுவும் தாமதமா தானே வந்தது அப்படின்னு ஒரு பார்வை, ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல இருந்து. நான் 2015 வீரத்தமிழ் முன்னணி ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொட்டு தொடர்ச்சியாக பழனி, திருத்தணி, சுவாமிமலை, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை என்று எல்லா இடங்களும் திருமுருக பெருவிழாவை ஒவ்வொரு மாதமும் தைப்பூசம் தொடங்கி அந்த பிப்ரவரி மாத காலகட்டத்துல நடத்தி வரோம். மிக பிரமாண்டமா இருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. தமிழுடைய நம்ம ஆதி கலைகள், மானாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், எல்லா கலைகளையும் வைத்து முருகனை உண்மையே வழிபடிய சைவ சமய சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகளை அழைத்து நம்ம அந்த நிகழ்வுகளை முன்னெடுத்து வர்றோம். பஞ்சாபிலிருந்து மற்ற மெய்யிலை கோட்பாட்டை கொண்டவர்களை கூட அழைத்து நம்ம அதுல சிறப்பிக்கிறோம். இப்படி நம்ம முருக வழிபாட்டை வந்து கொண்டு வரோம். இது வந்து அரசியலுக்காக அல்ல, நாம் தமிழர் கட்சி என்ற பெயர் நடக்காது, வீரத்தமிழ் முன்னணி நாம் தமிழ்ச்சுடைய மெய்யியல் மீட்பு பாசறை அது நடத்தும். நீங்கள் கருப்பர் கூட்டத்துக்கு வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து கண்டிருந்தீங்கன்னா கருப்பர் கூட்டத்தை சேர்ந்த சுரேந்திர பிடிச்சு அடிக்க முடியாது. ஒரு செய்தி வந்து அது ஏற்கனவே பேசப்பட்ட செய்தி, ஏற்கனவே போன செய்தி, அது கடுமையாக சமூக இடங்களை பரப்பப்பட்டது. அதுக்கு நான் அண்ணன் சீமான்ட கேட்டதான் நானே கருத்து தெரிவிச்சேன். கடுமையான கருத்துக்களை எல்லோரும் நாங்கள் தெரிவிக்கிறோம். அதற்கெல்லாம் வந்து ஒரு ஒரு யூடியூப் சேனலுக்கெல்லாம் உட்காந்துட்டு அண்ணன் சீமான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவர் அதுக்கப்புறம் மிக தெளிவான அறிக்கை வெளியிட்டார். இது போன்று நீங்க நடத்தலாம். முருகன் மீதும் வேலின் மீதும் அந்த அவங்க கலங்க படிச்சுட்டாங்கன்னு கோபம் முதல்ல பாஜகவினருக்கு தானே வந்தது. அப்போ அவங்க யாத்திரையை நடத்த உரிமைக்குரியவர்கள் அவங்க இல்ல, அவங்க அதை தங்களுடைய அரசியலுக்கு அதையும் பயன்படுத்தினாங்க. இப்ப எங்க அம்மாவே ஒருவன் வந்து அசிங்கமாக பேசிட்டான்னா நான் ஊர் முழுக்க போய் ஐயோ எங்க அம்மாவை அசிங்கமா பேசிட்டான், அசிங்கமா பேச சொல்ல முடியாது. ஒரு பய பேசியிருக்கான் போடா அப்படின்னு சொல்லிட்டு போலாம், கடந்து போடல அவன் நான் பேசிட்டு போலாம். இவங்க என்ன பண்ணாங்க, எங்க முருகன் ஒருத்தன் பேசினான்னா ஊர் முழுக்க அதை போட்டு காட்டி, ஊர் முழுக்க விளம்பரப்படுத்தி, அதை அசிங்கப்படுத்தி, திருப்பி திருப்பி அதை சொல்லி, அந்த வீடியோக்களை கட் பண்ணி கட் பண்ணி இவங்களே பரப்புனாங்க. மாரிதாசுடைய அபிஷியல் பேஜ்ல கந்தசஸ் அந்த கருப்பர் கூட்டத்துடைய யூடியூப் வீடியோ எடுத்து போடுறாரு.
அவன் போட்டிருந்தா அவன் 10,000 பேர் தான் பார்த்திருப்பான், இவன் போட்டு 100,000 பேருக்கு அடிட்டான். நாங்க அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்க முடியாது. நாங்கள் முருகனை வந்து கற்பர் கூட்டத்தை விமர்சித்தனாலதான் முருகனை கொண்டாடலாம். முருகனை நாங்க எப்படி கொண்டாடணும்னு எங்களுக்கு தெரியும், முருகனை எப்படி தூக்கி பிடிக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும். இப்போ அக்டோபர் 25 நாங்கள் வேல் பயணம் போறோம் கோயம்புத்தூர்ல வந்து. நவம்பர் மாதம் வேல் பயணம் போனாங்க கோயம்புத்தூர்ல இருந்து மருதமலை வரைக்கும். கிட்டத்தட்ட 2,000 மேற்பட்ட எங்களுடைய கட்சிக்காரங்க வந்து வேல் பயணம் போய் மருதமலைக்கு போனாங்க. வேல் பயணம் என்று நாங்கள் போறோம், தைப்பூசத்தை பெருசா கொண்டாடுறோம், சூர சம்காரத்தை நாங்கள் கொண்டாடுறோம். அது அந்த வேல் பயணம், அந்த வேல் பயணம் மாதிரி இது ஒரு இந்த வேல் யாத்திரை இருந்துட்டு போகலாம்ல, அது தையா தவறா பாக்குறீங்க? இல்ல, எங்களுடைய வேல் பயணத்தில் வெற்றி வேல் வீரவேங்கிற முழக்கத்தில் முருகனின் புகழ் மட்டும்தான் பாடப்படும். ஆபாச அர்ச்சனைகளோ அவதூறு கருத்துகளோ மற்ற மதத்தினை புண்படுத்தக்கூடிய கருத்துக்கள் இருக்காது. ஆனால் அங்கே அது நடக்காது. அது முருகனே சொல்றாரு, பிஜேபி முருகன் சொல்றாரு, இது அரசியலுக்காக நடத்தப்படுகிற பயணம், இதன் மூலமாக பிஜேபி வளரும் என்கிறார். ஒரு 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 யாத்திரையின் மூலமாக ஒரு 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 வழிபாட்டின் மூலமாக ஒரு கட்சி வளரும்னா இது எப்படி இருக்கு? நாங்க மக்களுக்கு வந்து நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்தோம், கட்சி எங்களுக்கு கட்சி வளரும், ஓபிசி இடஒதுக்கீடு பெற்று தருவோம், அதனால் கட்சி வளரும், இல்ல கருவேல மரங்களை எல்லாம் ஒழிப்போம், தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வாங்கி கொடுப்போம், ஏரி குளங்களை தூய்மைப்படுத்துவோம் என்று, இல்ல முல்லை பெரியார் தண்ணீர் வாங்கி கொடுப்போம், காவிரி உரிமை வாங்கி கொடுப்போம், ஒக்கணைக்கல் பிரச்சனையை தீர்த்து வைப்போம், அதன் மூலம் கட்சியை வளர்ப்போம் என்று சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. முருகனை கும்பிட போறோம் அதனால கட்சி வளரும் சொன்னா அதுல என்ன நியாயம் இருக்கு? அப்ப இது முருகனை கூட அவர்கள் அரசியலுக்கு பயன்படுத்துறாங்க. இந்த அரசியலில் முருகனை பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் ஆமரையும் விநாயகரையும் அம்போ என்று விட்டு விட்டார்கள் தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அதே போல முருகனையும் ஒரு நாள் விட்டுருவாங்க இவங்க. நிறைய கேள்விகள் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு சாட்டை துரைமுருகன். ரொம்ப நன்றிங்க. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிப்பறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.